என்னோட நேம் சிவசங்கரி. நான் வந்து ரேஸ் சிதம்பரம்ல 2021 ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லா ப்ரிலிம்ஸுமே வந்து 0.5, 0.25 அப்படி மிஸ் ஆயிடுச்சு. அண்ட் தென் அதுக்கு அடுத்த இயர் செகண்ட் இயர் என்னோட ப்ரிப்பரேஷன்ல எல்லா ப்ரிலிம்ஸுமே கட் ஆஃப் விட ஒரு 10 மார்க் அதிகமாக எடுத்து கிளியர் பண்ணேன். அண்ட் மெயின்ஸ்ல வந்து கிளர்க்கா இருந்துச்சு அப்படின்னா மெயின்ஸ்ல கிளியர் ஆகல. அண்ட் பிஓவா இருந்துச்சு அப்படின்னா மெயின்ஸும் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போனா ஃபைனல் ரிசல்ட்ல வந்து 0.5, 0.25 அந்த மாதிரி மிஸ் ஆனிச்சு. அண்ட் பர்சனலா நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதனால என்னால கண்டினியூ பண்ணி அப்போ அதை கிளியர் பண்ண முடியல. ஸோ இதோட நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கறதுனால தேர்ட் இயர் வந்து கண்டிப்பா இந்த தடவை கிளியர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி எழுதினேன். அடுத்தது தேர்ட் இயர் எழுதுனதுல எஸ்பிபிஓ, ஐபிபி எஸ்பிஓல சென்ட்ரல் பேங்க் கிளியர் ஆச்சு. அண்ட் தென் ஆர்ஆர்பி கிளர்க் கிளியர் ஆச்சு. எஸ்பி அப்ரண்டஸுமே எழுதியிருந்தேன் நான். எஸ்பி அப்ரண்டஸ் வந்து வேண்டாம், அது வந்து 1 இயர் கான்ட்ராக்ட் ஜாப் தான், அதனால அதெல்லாம் வேண்டாம் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் பரவாயில்ல, ஏதோ ஒரு வேலை நம்ம கையில ஒரு வேலை இருக்கணும் அப்படிங்கறதுனால எஸ்பிஐ அப்ரண்டஸுமே எழுதியிருந்தேன். அதுவும் கிளியர் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்த கிளியர் ரிசல்ட் அப்படிங்கிறது ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு. அப்புறம் ஆர்ஆர்பி கிளர்க் ஆக்சுவலா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கிளியர் ஆகி வந்த ரிசல்ட் வந்து எஸ்பிஐ அப்ரண்டஸ் தான். அப்போவே வந்து நான் கேட்ட ஒரே கேள்வி, எஸ்பிஐல வந்து ஐடி கார்டு கொடுப்பாங்களா, அப்படின்னா நான் அந்த வேலைக்கு போறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் இருந்துச்சு அந்த வேலை மேல. அண்ட் எஸ்பிஐ அப்ரண்டஸ் கிளியர் ஆகி அதுக்கப்புறம் எஸ்பிஐ பிஓட ரிசல்ட் வந்தப்போ ஃபர்ஸ்ட் வந்து மார்ச் 19 முன்னாடி ஒரு தடவை ஒரு ரிசல்ட் வந்திருந்தாங்க. 17 or 16 வந்து ஒரு ரிசல்ட் ஒன்று டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தா ஓப்பன் பண்ணும்போது கிளியர் இல்லை அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. சரி ஓகே, இந்த தடவையும் கிளியர் ஆகல, அவ்வளோதான், நம்ம வந்து அப்ரண்டஸே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன். பட் ஒரு 8 o'clock நைட்டு 8 o'clock 9 o'clock போல ரிசல்ட் வந்து நைட்டு 12 o'clock போல என்ன சொன்னாங்கன்னா அந்த ரிசல்ட்டு ஃபேக்குன்னு சொன்னாங்க. அது ஃபேக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அப்பாடா சரி பார்ப்போம், அடுத்தது ரிசல்ட் என்னங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணேன். அண்ட் மார்ச் 19 வந்து ரிசல்ட் வந்தது, ஒரிஜினல் ரிசல்ட் வந்தது. வந்தப்போ கிளியர் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அந்த மொமெண்ட் வந்து இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டது. இந்த 3 இயர்ஸ்ல வந்து ஒரு தடவை எக்ஸாம் போறப்பையும் ஒரு தடவை எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும் போதும் முதல் நாள் மறுநாள் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும். வீக்கெண்ட்ல வந்து டூர் போற மாதிரி சென்னை போயிட்டு வந்துட்டு இருப்பேன் நான் எக்ஸாம் எழுதுறதுக்கு. எல்லாருமே கேட்பாங்க, இது என்ன வார வாரம் போயிட்டு இருக்காங்க, வீக்கெண்ட்ல எல்லாம் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு தடவை நான் எக்ஸாமுக்கு போயிட்டு வரணும்னா எனக்கு அட்லீஸ்ட் 1000 செலவாயிடும். இந்த 3 இயர்ஸ்ல வந்து ஃபுல் டியூரேஷனுக்கு எனக்கு ஒரு 30,000 அட்லீஸ்ட் செலவாயிருக்கும். நான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணதாகட்டும், பேக்கேஜஸ் வாங்கினதாகட்டும், இங்கே இன்ஸ்டியூஷன் வர்ற ஃபீஸ் ஆகட்டும், அதுக்கு நான் போடுற பெட்ரோல், இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 30,000 நான் செலவு பண்ணியிருப்பேன். அந்த ஒரு மொமெண்ட் எனக்கு ரிசல்ட் வந்தப்ப என்னோட ஃபர்ஸ்ட் மாச சம்பளத்துல பாதி தான் அது அப்படிங்கும் போது அது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துச்சு. இவ்வளோ நாள் நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்துச்சு. நான் வந்து கன்சிஸ்டண்டா படித்தேன். ஒரு தடவை ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அதோட சரி விட்டுருவோம், இதுக்கப்புறம் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் விடலை, ஹோப் விடலை. இந்த தடவை இந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த தடவை அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், அதை எப்படி அடுத்தது ஓவர் கம் பண்ணி வர முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் படித்தேன். பர்சனல் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருந்ததுனாலும் படிக்க முடியல, ஃபினான்ஷியலாக சப்போர்ட் இல்லை, மாரல் சப்போர்ட் இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு எதையும் நான் ரீசனாக எடுத்துக்கவே இல்லை. நமக்கு என்ன வந்து ஜெயிக்கிறதுக்கான ரீசன் அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி படிச்சேன். ஸோ கன்சிஸ்டன்சியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கன்சிஸ்டண்டா நம்ம எந்த அளவுக்கு ஒரு சின்ன எஃபோர்ட் போட்டாலும் போதும், அதை எந்த அளவுக்கு நீங்க கன்சிஸ்டண்டா போட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ ப்ராப்பரா அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே அது வந்து உங்களுக்கு கண்டிப்பான ஒரு சக்சஸை கொடுக்கும். நான் இப்போ பண்ண மாதிரி அண்ட் எனக்கு கிடைச்சது அது, அந்த மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும். ரேஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா நான் 2021 ஜாயின் பண்ணேன். அந்த டைம்ல கோவிட் அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் இன்ஸ்டியூஷன்லாம் க்ளோஸ், ஸோ வீட்டில இருந்தே படிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நாங்க வந்து ஒரு 2-3 months தான் இருக்கும், அதுக்கப்புறமே கோவிட்னால க்ளோஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கறதுனால என்னால வீட்டுல பசங்களை வச்சுட்டு, பசங்களுக்கும் அப்ப ஸ்கூல் கிடையாது, ஸோ பசங்களை வீட்டுல வச்சுட்டு எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. வீட்டுல படிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பாசிபிளே கிடையாது. அதனால இங்க அப்ப மாரிப்பிரியன் சார்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு, சார் எங்களுக்காக நீங்க ஓப்பன் பண்ணுங்க, நாங்க மெயின்ஸ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவாவது அட்லீஸ்ட் நீங்க ஓப்பன் பண்ணுங்க, எல்லாரும் வர்றதுனாலும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்களாவது வந்துட்டு போட்டோம், எங்களுக்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம். அண்ட் சாரும் அவங்களோட ஓன் ரிஸ்க்ல எங்களுக்காக இன்ஸ்டியூட் அப்போ ஓப்பன் பண்ணாங்க. இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணி நாங்க ஒரு 10 பேர் 15 பேர் தான் வருவோமே, மொத்தமே ஃபுல் இன்ஸ்டியூட் ஆக்குபை பண்ணியிருப்போம்.
மேல இருக்கிற கிளாஸ் ரூம்ஸ், இங்க மெயின் ஹால் எல்லாமே ஓபன் பண்ணி விட்டுருப்பாங்க. சோ அட்லீஸ்ட் ஒரு ஹால்ல ரெண்டு பேர் மூணு பேர் இந்த மாதிரி என்னாலாச்சும் உட்காந்து படிப்போம், உட்காந்து ஈவினிங் வரைக்கும் படிப்போம். எக்ஸாம் எல்லாம் கிட்ட வந்துருச்சு, மெயின்ஸ் டைம் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நைட்டு 8 மணி வரைக்கும் எல்லாம் கூட நாங்க இருந்து படிச்சுட்டு போயிருக்கிறோம். காலையில இன்ஸ்டியூட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே வந்து நின்றுடுவோம். ராத்திரி நாங்க பிளீஸ் போங்களேன் இன்ஸ்டியூட் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி டைம் வரைக்கும் எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். அண்ட் கோவிட் முடிச்சதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நார்மலா இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு விதமான மோட்டிவேஷன் கொடுப்பாங்க, ஒருத்தவங்களும் ஒரு நேரத்தில் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. ஸோ எங்களுக்கு ஆப்டி ஒரு ப்ராப்ளம் இது வேணும் அப்படின்னா இவங்கள்ட்ட போய் கேளுங்க அப்படிம்பாங்க, அடுத்தது ரீசனிங் வேணும்னா இவங்க சொல்லுங்க அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு கைடன்ஸ் கொடுத்தாங்க. இங்க பேப்பர் வாங்குறது அந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் காலையில வந்த உடனே ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளமே இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இன்டர்வியூக்காக தான் இருந்தது. இன்டர்வியூவோட ப்ரிப்பரேஷன் அப்படிங்கும் போது நிறைய பேப்பர் படித்தேன். இங்கே வந்து ஹிந்து பேப்பர் வாங்குவாங்க, அண்ட் தமிழ் ஹிந்துவும் இருக்கும், தினமணி இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு ஒரு நியூஸ் படிக்கிறோம் அப்படின்னா அதை இங்கிலீஷ்லையும் படிச்சுட்டு அதை வந்து தமிழ்லையும் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை என்னன்னு படிக்கும் போது நல்ல மைண்ட்ல அது வந்து ஸ்டோர் ஆகி இருந்தது, சீக்கிரமா மறக்காது. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது. அண்ட் இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறது முக்கியமா என்ன மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா நான் வந்து இப்போ வீட்டுல இருந்து இதே மாதிரியே படிக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு வீட்டுல உட்காந்தேன் அப்படின்னா கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது வேலை இருக்குன்னா இந்த வேலையை என்ன செய்யலாம் அந்த வேலையை என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் அதில் தான் போகும். ஸோ என்ன மாதிரி ஒரு பர்சன் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கும் போது இங்க வந்து படிக்கிறது மட்டும்தான் வேலை, வேற எதுவுமே வேலை இல்லை அப்படிங்கும் போது அந்த டைம் வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்க முடிஞ்சது. காலையில ஒரு 9:00 வரேன், ஈவினிங் நான் 4:20 போயிடுவேன். ஏன்னா என் பசங்க நான் ஸ்கூல்ல இருந்து திரும்ப போகும்போது கூட்டிட்டு போனோம். ஸோ 4:20 நான் போயிடுவேன் அப்படின்னாலுமே எனக்கு அந்த 9 to 4:20 ஒரு ஹோல்சம் டைமா இருந்துச்சு, அதை படிக்கிறதுக்கும் அதை ப்ரிப்பேர் பண்றதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் இங்க இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எல்லாருமே சொன்னாங்க வீட்டுல இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், எதுக்கு வேஸ்டா இன்ஸ்டியூட்டுக்கு எல்லாம் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு என்ன அப்படின்னா நான் வீட்டுல இருந்தேன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கறதுனால எனக்கு படிக்கிறதுக்கான ஒரு மைண்ட் செட்டே வராது. ஸோ இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் வந்தோம்னா இங்க நம்ம கூட உட்காந்து 4 பேர் படிக்கிறத பார்க்கும்போது நமக்கும் அது படிக்கணும் அப்படிங்கறது ஆட்டோமேட்டிக்கா வரும். சிதம்பரம் ரேஸ்ல 2021 நான் ஜாயின் பண்ணும்போது எங்களோட பேட்ச்ல ஒரு 15 members இருந்திருந்தாங்க. இப்போ எல்லாருமே வந்து ஒரு ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு அவங்கவுங்க செட்டில் ஆயிட்டாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு எங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா நீங்களா ஓனா ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு நீங்க உங்களை மட்டும்தான் பாப்பீங்க, நீங்க என்ன படிக்கிறீங்க நீங்க என்ன செய்யறீங்க அப்படிங்கறது மட்டும் தான் பாப்பீங்க. பட் இந்த மாதிரி ஒரு காமன் பிளாட்ஃபார்முக்கு வரும்போது உங்களை சுத்தி நிறைய பேர் படிக்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க, அது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். இங்க வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு கிரியேட் ஆகும். எனக்கு கிடைச்ச மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் நிறைய பேருக்கு கிடைச்சதுன்னா இன்னும் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு இந்த சக்சஸ் கிடைச்சிருக்கு எனக்கு அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க அவ்வளவு சப்போர்ட் பண்ணிருந்தாங்க. சம்டைம்ஸ் நானும் டவுனாலாம் ஃபீல் பண்ணுவேன், ஃபீல் பண்ணும்போது படிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க, அட் த சேம் டைம் மோட்டிவேஷனும் அவ்வளோ பண்ணுவாங்க. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் டவுனா இருந்தாங்க அப்படின்னா நான் அவங்கள மோட்டிவேட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள்ள கிடைக்கும், அண்ட் அது வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கும். நீங்க எவ்வளவுதான் படிச்சீங்க அப்படின்னாலும் மாரலா நீங்க டவுன் ஆனீங்க அப்படின்னா திரும்ப உங்களால அதை விட்டு அகைன் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு இன்னொன்று இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னா எக்ஸ்போசர் கிடைக்கும், நிறைய பேரை நீங்க மீட் பண்ணுவீங்க. இன்கேஸ் நீங்க ஒரு ஜாபுக்கு போறீங்க அப்படின்னா கூட இப்ப நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஐபிபிஎஸ் பிஓவா இருக்காங்க, ஐபிபிஎஸ் கிளர்க்கு, எஸ்பிஐ பிஓவா இருக்காங்க, கிளர்க்கா இருக்கிறாங்க, ஆர்ஆர்பியில இருக்கிறாங்க, இன்சூரன்ஸ் செக்டர்ல இருக்கிறாங்க, எல்ஐசியில இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பீப்பிள் இங்க வந்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க, எஸ்எஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. நீங்க ஒரு பொசிஷனுக்கு போறீங்க அப்படின்னா நீங்க உங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு ஒரு வேலைக்கு போகும்போது அந்தந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லயே உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க படிச்சு நீங்க மட்டும் அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு இல்லாம உங்களோட கம்யூனிட்டியே டெவலப் ஆகும், உங்களோட சரௌண்டிங்ஸ் டெவலப் ஆகும், நீங்க அடுத்த லெவல் போகணும் அப்படிங்கும் போது உங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்கும். எனக்கு அந்த மாதிரி நிறைய கிடைச்சிருக்கு. எனக்கு இப்போ இங்க கூட டிஎன்பிஎஸ்சிலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு சில வேலைகள் ஆகணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நம்ம போய் யாருக்கிட்டயும் லஞ்சம் கொடுக்க போறது கிடையாது, நம்ம போய் யாருக்கிட்டயும் எதுவும் ஹெல்ப்னு சொல்லி கேட்டு அவங்கள தொந்தரவு பண்ண போறது கிடையாது. பட் ஏதோ ஒரு எமர்ஜென்சில நமக்கும் ஒரு வேலை ஆகணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நம்ம கூட படிச்சவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்கும் போது அந்த ஆஸ்பிரண்ட் மென்டாலிட்டி அவங்களுக்கும் இருக்கும், மோரோவர் ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அண்ட் படிக்கிறத விட உங்களோட லைஃபுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.